தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல் ராம்ராஜ் த்ரிஷூல். இந்த சீசனுடைய முதல் குறும்படம் அப்படிங்கிற போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம். அதை பாக்குறதுக்காக எல்லாருமே ரொம்ப அவளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த குறும்படம் தான் இன்னைக்கு ஆண்டவர் போட்டு காட்ட போறாரு. அதாவது நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல வந்து தனலட்சுமி தான் ஷெரீனாவை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அசீம், ஏடிகே, அசல், மகேஸ்வரி அண்ட் ஷெரீனா, அதுக்கப்புறமா ஐஷா அப்படின்னு சொல்லி எல்லாருமே தனலட்சுமி தான் தள்ளிவிட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. பட் நம்மளுக்கு தெரியும் தனலட்சுமி தள்ளிவிடலை, இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். அவங்களுமே கீழே தான் விழுந்தாங்க. ஜனனியும் ஷிவினும் கேம் ஆடிட்டு இருக்கிற சமயத்தில் தெரியாமல் அவங்க கை மேபி அவங்கள தள்ளி விட்டுருக்கலாம். பட் கேமின் அடிப்படையில் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி தனலட்சுமியை போட்டு பயங்கரமாக ரோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தனலட்சுமி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க, நான் தள்ளிவிடல அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்க, என் மேல தப்பு இல்ல, அது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அந்த குறும் படத்துல நான் வந்து இவங்களை பிடிச்சு தள்ளி விடுற ஃபுட்டேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா நான் எல்லாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதே மாதிரி ஷோவை விட்டு வெளில போறேன். பட் இன்கேஸ் அது இல்ல அப்படின்னா இங்க என்ன சொன்ன அத்தனை பேருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. சோ தனலட்சுமி என்ன ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருமே உங்களுக்காக அந்த குறும் படம் அப்படின்னு சொல்லி சர்காஸ்டிகா அசீம பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருந்தாரு. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது கூட அசீம், ஏடிகே இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, தனலட்சுமி தான் தள்ளிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குறும் படத்துக்கு அப்புறமா அவங்களோட ரியாக்ஷன் பாக்குறதுக்காக தான் நான் பர்சனலி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட நெஞ்சிருங்க. அடங்கும் வாழ்க்கையடா. யார சொல்றீங்க நீங்க? அசீம் தான். கரெக்ட். நேத்து என்ன ஆட்டம் போட்டாரு! அம்மா வாய் காது வரைக்கும் கிழிஞ்சது. ஆனா இன்னைக்கு ரொம்ப சைலண்டா, எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி அவர் வாடு சைலண்டா இருக்கு. காரணம் என்ன? அவருடைய ஆப்போனன்ட் விக்ரம் பொம்மையை தூக்கி வச்சுட்டாரு. அவர் தூக்கி வச்சுட்டு உள்ள போக விடாம தடுக்கல. அதே மாதிரி அசீம் பொம்மையும் பிளாக் ஆனால்தான் அவர் அமைதானாரா? ஆமா, ரெண்டு பேரும் நம்ம வெளியிருக்கிறோம், பிரச்சனை இல்லை. இனிமே கேம் யாருன்னு அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துட்டாரு. ஹாயா உட்காந்து அப்ப எல்லா தப்பும் பண்ணிடலாம், அப்புறம் நான் அமைதாயிட்டா யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. இல்லையா, அதை கட்டிக்காரத்தான் நான் வந்து அசீம் வந்து வெளியேற்றி போடுவாருன்னு சொன்னேன். ஆனா பிக்பாஸ் ரொம்ப கட்டியா இருக்கணுமா, அவங்களே தேர்ந்தெடுத்து எல்லாருமே அசீம சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 90% அவங்க யூனிட் இருந்த மகேஸ்வரியே சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் நடத்த சரியில்லை, பேசுறது சரியில்லை. ஆமா, ராம் சொல்லிட்டாரு, எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால கிளீனா நாங்க தண்டனை கொடுத்துட்டோம் சொல்லி ஷிவின், அதே மாதிரி அசீம் ரெண்டு பேரும் ஜெயில போட்டாங்க. ஆமா, உடனே தண்டனை கொடுத்தாச்சு. தங்கம் வெள்ளி செம்பு நிற ஜரிகையில் மூன்று வேட்டிகள் ஒரே பேக்கல் ராம்ராஜ் த்ரிஷூல்.